ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மீல் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்கவும் 50 கிராம் மீல் மேக்கர் நான் எடுத்திருக்கேன். இது 1-2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. மீல் மேக்கர் வேகமாகவே வெந்துடும். இதை தனியாக எடுத்து தண்ணியில் பிழிஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் இது கூட 1 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் இஞ்சி, 3 பல் பூண்டு போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு, இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். போட்டதுக்கப்புறம் இது கூட 1 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூட 1 கரண்டி கடலை மாவு, 1/4 கரண்டி அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி விட்டுற வேணாம், 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு இதையும் நல்லா கிளறிக்கணும். கையில் எடுத்து உருண்டை தரற அளவுக்கு இந்த மாவை ரெடி பண்ணிக்கணும். இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை தரட்ட போகிறோம். கையில் எண்ணெய் தடவணும் அவசியம் இல்லை, சும்மாவே எடுத்து அப்படியே உருண்டை தரட்டுங்க, நல்லாவே வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையே தரட்டி வச்சுக்கோங்க, பெருசாக தரட்ட வேணாம், ஏன்னா உள்ளே நல்லா வேகணும். அதனால தான் எல்லாமே நம்ம தரட்டியாச்சு, இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப எண்ணெயெலாம் தேவைப்படாது, இது ரொம்ப எண்ணெயெலாம் இழுக்காது. சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும், பொன்னிறமாகவும் தனியாக எடுத்து வரத்தில் மாற்றிடலாம். எண்ணெயே இல்லை பார்த்தீங்களா, எண்ணெய் அவ்வளோவா இழுக்காது. மீதம் இருக்கிறதையும் நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்போ சூப்பராக நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீல் மேக்கர் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.